உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். இன்னைஸ்வரி இப்படி உட்காந்துருக்க, ரெடி ஆகலையா? ரெடி ஆகணும். என்னம்மா ரெடி ஆகாம இப்படி உட்காந்துருக்க? அம்மாலாம் ரெடி ஆகி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க, நான் என்ன கல்யாண பொண்ணா? ஒரு புடவைய மாத்தினா நான் ரெடி. அஞ்சலிய ரெடி ஆக சொல்லுங்க, அவ வந்ததும் நான் வந்துடுறேன். நீ ரெடி ஆயிட்டு எல்லாரையும் போய் ரெடி பண்ணுவியா? அஞ்சலி வரட்டும்னு சொல்லிட்டு இருக்க. ஏங்க, இது என்ன கல்யாணமா? முடிஞ்ச கல்யாணத்துக்கு ஒரு சர்டிபிகேட் வாங்க போறோம். இன்னும் கேட்டா இதுக்கு எல்லாரும் போகணும்னு கூட அவசியம் இல்ல. இது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தானங்க? நீ ஃபார்மாலிட்டின்னு சொல்ற. ஆனா இந்த ஒரு விஷயத்துக்காக பாவம் அஞ்சலியும் ராஜாவும் எவ்வளவு எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? ஒரு சின்ன செலிப்ரேஷன் மாதிரி தான். நாம எல்லாரும் போய் நின்னா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ல, அத யோசிய. அவளுக்கு சந்தோஷமா தான் இருக்கும், ஆனா எனக்கு எரிச்சலா இருக்குமே. ஐஸ்வர்யா, என்னமா யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணு இல்லைங்க. கை காமி. பெயின் இருக்கா? அவ்வளவா இல்ல. நேத்து நடந்ததெல்லாம் மறந்துடு ஐஸ்வர்யா. சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா, நான் வெளியே வெயிட் பண்றேன். ஹே அஞ்சலி, என்னையும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வர வைக்கிறல்ல. கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை நிறுத்த நான் ட்ரை பண்ணுவேன். ஒண்ணு, நான் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன் அஞ்சலி, விட மாட்டேன். எத்தனை தடவை தான் சொல்றது, ரெடி ஆகுங்கம்மா, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நாமளும் போயிட்டு வந்துடலாம். ஏங்க, வாய் மூடிட்டு சும்மா இருங்க. சுலோச்சனா, 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 என்ன என்ன ரெடி ஆகாம இருக்கா? ஏய் ஏய் சுலோ, எழுந்துரு. விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்க? எதுக்கு இன்னும் ரெடி ஆகாம உட்காந்துருக்கீங்க? நாங்க எதுக்கு பாட்டு ரெடி ஆகணும்? என்னது எதுக்கா? இன்னைக்கு ராஜாவுக்கும் அஞ்சலிக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ், அதுக்கு போக வேண்டாமா? போறதா இருந்தா நீங்க போங்க, எதுக்கு எங்களை கூப்பிடுறீங்க? நீங்களும் இந்த வீட்டுல தானே இருக்கீங்க, உங்களை கூப்பிடாம நாங்க மட்டும் எப்படி போறது? இது என்ன மண்டபம் புடிச்சு பத்திரிக்கை அடிச்சு நடக்கிற கல்யாணமா? எல்லாரும் போய் சேர்றதுக்கு. அதுவும் இல்லாம இது ஒண்ணு புது கல்யாணம் இல்ல, பழைய கல்யாணத்துக்காக சர்டிபிகேட் வாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க. இதுக்கு போனா என்ன, போகாட்டி என்னமா? நீ இப்படி விதண்டாவாதமா பேசுனா நான் என்னத்த பேசுறது? மா, இது விதண்டாவாதம் இல்ல, நியாயமா பேசிட்டு இருக்க. சாட்சி கையெழுத்து போறதுக்கு எதுக்கு இத்தனை பேர் போகணும்? அப்படியே போனாலும் நம்ம எல்லாரையும் அலோ பண்ணுவாங்களான்னு தெரியாது. கொரோனா கட்டுப்பாடு அது இதுன்னு அனுப்பி விட்டுருவாங்க. அதனால போய் திரும்பறதுக்கு பதிலா போகாமயே இருந்துடலாம்ல. ஏத்த, வரவங்களை விட்டுட்டு வராதவங்களை ஏன் கெஞ்சிட்டு இருக்கீங்க? நீங்க போங்க, நானும் பிரகதியும் ரெடி ஆகி வரோம். நான் ஒண்ணு வரல, நீங்க வேணா போயிட்டு வாங்க, ஏன்னா இது ஒரு சமையல்காரியோட கல்யாணம். பிரகதி, வாய் அடக்கி பேசு. அஞ்சலி இந்த வீட்டு மருமக. நானும் இந்த வீட்டுக்கு மருமகளை ஆயிருக்க வேண்டியவதான். இவ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்ன கூப்பிடுறீங்களே, உங்களுக்கு எது நியாயமா இருக்கா பாட்டி? கூப்பிடுறதுல என்னடி தப்பு இருக்கு? எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். வரணும்னு நினைச்சா வரலாம், வர வேண்டாம்னு நினைச்சிட்டா ஆயிரம் காரணம் சொல்லிட்டே போலாம். மா, அப்படியெல்லாம் இல்லம்மா, எனக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் வர மாதிரி டயர்டா இருக்கு, அதனாலதான் வரலங்கிற. ஆமா, அம்மாவை வேற யாரு பாத்துப்பாங்க, அதனால நானும் வரல. ஓ, ஏதோ ஒரு ஸ்டெடியான காரணத்தை சொல்லாம ஏன் இப்படி மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க? அப்ப நீங்க ஒரு காரணத்தை சொல்லுங்க, நாங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம். நான் எதுக்கு காரணத்தை மாத்தி சொல்லணும்? நான் தான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போறேனே. எப்படி போறீங்கன்னு நானும் பாத்துறேன். சுலோ, இதெல்லாம் ரொம்ப அதிகம்மா. நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நாம போவாம வேற யார் போவாங்க? அப்பா, அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க, நீங்க மெடிக்கல் ஷாப் போணும், அதனால வீட்லயே இருங்க. அப்போ நீங்க யாரும் வரல அப்படிதானே? ஆமாமா. திருந்தவே மாட்டீங்க நீங்க எல்லாம். அப்பா, எங்க போறீங்க? அதான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னால போய் மருந்து வாங்கிட்டு வரேன், பூச்சி மருந்து வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கே கலந்து தரேன். அவர் கிடக்குறாரு.
ஏமா ஒரே அடியா வரமாட்டேன்னு சொல்லிட்ட, நீயாவது போயிருக்கலாம்ல. அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாக்க வேண்டாமா? நம்ம போனா நம்மள அவன் பாத்துருவாண்டி. யாரு? அந்த ரெஜிஸ்டர் தான். அவன் பாத்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட சொன்னா நம்ம கதை என்ன ஆகுறது? ஆமால, எனக்கு சுத்தமா அது மறந்தே போச்சு. அதனால தாண்டி வரலன்னு சொன்னேன். நல்ல வேளமா, நாம போயிருந்தோம், அவன் நம்மள பாத்திருப்பான். அவ்வளவுதான், பெரிய சிக்கல்ல மாட்டிருப்போம். அவங்களே போய் முடிச்சுட்டு வந்துடட்டும். ஆமாமா. என்ன கௌரி, நீ இன்னும் ரெடி ஆகலையா? நான் எதுக்குங்க? நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. நமக்கு காரியம் நடந்தா சரிதான். எனக்கு ஐஸ்வர்யா நினைச்சதான் பயமா இருக்கு. எதுக்காக பயப்படுறீங்க? ஐஸ்வர்யா ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது பண்ணி நிறுத்திடுவாளோன்னு தான் பயமா இருக்கு. அதான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் முயற்சி பண்ணி பாத்துட்டாளே, அப்புறம் எப்படிங்க அவ நிறுத்துவா? அப்படியே அவ நிறுத்தினா நமக்கு சொத்து வரத்துக்கு டிலே தான் ஆகும். எவ்வளவு நாள் தாங்க நாமளும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும்? நம்ம பொண்ண ராஜாவுக்கு கட்டி கொடுத்து ஜமீனை மொத்தமா அனுபவிக்கலாம்னு பார்த்தோம். இப்போ கடைசியா அவங்களே ஏதாவது பிரிச்சு கொடுத்தா போதும் அப்படின்ற மனநிலைமைக்கே வந்துட்டோங்க. நம்ம நிலைமைய பாத்தீங்களா? சரிமா, கிடைச்ச வரைக்கும் லாபம் போக வேண்டியதுதான். அண்ணா, அண்ணா, என்னமா இன்னும் நீயும் ரெடி ஆகலையா? எனக்கு அங்க வரத்துக்கே இஷ்டம் இல்லன. நீ இல்லாம எப்படிமா? அஞ்சலியை என்னால என் மருமகள ஏத்துக்கவே முடியலன. அவ எப்பவோ உன்னோட மருமகள ஆயிட்டா. இப்ப போறது வெறும் ஃபார்மாலிட்டிக்கு தான். அந்த மேரேஜ் சர்டிபிகேட் இருந்தா தானே ராஜா கைக்கு அபிஷியலா ஜமீன் சொத்தெல்லாம் வரும். அண்ணே, அவ தயவால இந்த ஜமீன் சொத்து எனக்கு வருதுன்னா அந்த சொத்து எனக்கு வேண்டானே. என்ன, அம்மாவும் பொண்ணு ஒரே மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? என்னது, அம்மாவும் பொண்ணுமா? அது இல்ல இல்ல, மாமியார் மருமகன் சொல்றதுக்கு பதிலா தங்க ஸ்லிப்பாய் சொல்லிட்டேன். அஞ்சலி என்னடனா, இந்த ஜமீன் சொத்துல இருந்து சல்லி காசு வேணானு சொல்றா. நீ கொஞ்சம் மாத்தி அஞ்சலி மூலமா வர சொத்து எனக்கு வேண்டானு சொல்ற. அததான் சொன்னேன். அவள என்னால ஏத்துக்கவே முடியலன்னு சொல்றேன். நீங்க என்னடானா என்ன அவளோட கம்பேர் பண்ணி பேசுறீங்க? இல்லமா, அவ ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டாமா, அத போய் நீ பெருசா எடுத்துக்காத, விடு. அவளை விட முடியலன, அவளும் நம்மள விட்டு போக மாட்டேங்கிறா. நாமளும் எவ்வளவு பண்ணி பாத்துட்டோமா, ஒண்ணும் நடக்கலையே. என்னால ஆன வரைக்கும் கடைசி முயற்சியும் நான் பண்ணிட்டேன். என்ன, கடைசியில அடி வாங்கினதான் மிச்சம். இன்ன வரைக்கும் என் புருஷன் கூட என்ன கை நீட்டி அடிச்சது இல்ல தெரியுமா? ஆனா அவ அடிச்சிட்டான். அதனாலதான் சொன்னேன், அவ நம்ம வீட்டுக்கு வேண்டாம். இப்ப அவ நமக்கு தேவைப்படுறாமா? சொத்த ராஜா பேருக்கு மாத்திர வரைக்கும் அவ இருந்தாகிற வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. நாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி சர்டிபிகேட்ட ட்ரஸ்டுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அவளை விரட்டி விட்டுறலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருமா. அது மட்டும் இல்லம்மா, உங்ககிட்ட இருந்து ஜமீன் சொத்தை எப்படி கைப்பற்றலான்னு வானமாதேவி எப்போ எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம இடம் கொடுத்துடவே கூடாதுமா. ஆமா, சர்டிபிகேட்டை கொடுத்து சொத்தை ராஜா பேருக்கு மாத்தினதுக்கு அப்புறம் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா நாம என்ன வேணா பண்ணலாம்.